2021 ஆண்டு சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது திருநாவுக்கரசுக்கு அறிவிப்பு. டாக்டர் அம்பேத்கர் விருது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவுக்கு வழங்கப்படுகிறது. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் அதிகரிப்பு. 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக அபராதத்தை உயர்த்தியது தமிழ்நாடு அரசு. கேரளாவில் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழும் 6 மாவட்டங்களில் ஜனவரி 14 உள்ளூர் விடுமுறை அறிவிக்க கோரிக்கை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பல்லடத்தில் சாலையோர வியாபாரியை தாக்கிய பாஜகவினர் 7 பேர் மீது வழக்கு பதிவு. கைது செய்யப்பட்ட மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ் சிறையில் அடைப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மகர ஜோதி தரிசனம். மகர ஜோதி தரிசனத்திற்கு 8000 பேருக்கு அனுமதி. உத்தரப்பிரதேசத்தில் மேலும் ஒரு பாஜக எம்எல்ஏ பதவி விலகல். 48 மணி நேரத்தில் பதவி விலகிய பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 7 உயர்வு. உத்தரப்பிரதேச தேர்தலில் முதல்கட்ட வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ். உன்னாவ் நகரில் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான பெண்ணின் தாய்க்கு போட்டியிட வாய்ப்பு. கிராம கோயில் பூசாரிகளுக்கு 4000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திருமண நிதி உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 50 மாணவர்களை சேர்க்க அனுமதி. நீட் தேர்வில் விலக்கு பெற தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மக்கள் நீதி மையத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கோவை மாநகராட்சியில் போட்டியிடும் 47 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் கமல்ஹாசன். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் சொர்க்கவாசல் திறப்பு. கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி கோயில்களில் பக்தர்களுக்கு அனுமதி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலம். முப்பத்தி 32 அடி உயர தங்க ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. கந்தர்வ கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் புத்தாண்டையொட்டி ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை உற்சாகத்தோடு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். பொங்கலையொட்டி அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தயார். T
திமுக அரசின் 8 மாத கால செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். 75% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் களை கட்டியது பொங்கல் விற்பனை. பொங்கல் பொருட்களை வாங்க கடை வீதிகளில் அலைமோதும் கூட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்த வாகனங்கள். இந்தியாவில் மேலும் 2,47,000 பேருக்கு கொரோனா உறுதி. 5,488 பேர் ஒமிக்ரான் தொற்றால் பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.